உண்மையில விஜயகாந்த் ஐயாவை பார்க்க பாவமா இருக்கு, ஏன்டி இப்படி அநியாயம் பண்ற அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு எனக்கு. என்ன இப்படி உட்கார வச்சுக்கிட்டு இந்த அக்கிரமம்லாம் நடக்குது, இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய தண்ட கர்மமா போனே. இவ்வளவு கேவலப்பட்ட அந்த கட்சியில கூட்டணி வச்சிருக்க கூடாது. யாரு விஜயகாந்த்? நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுறதுக்கு நான் என்ன எடப்பாடி பழனிசாமியா இல்ல ஓ பன்னீர் செல்வமா? அதிமுக ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறாங்க, இந்த இப்படியே இருக்காங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்ல குரலி வித்த காட்டு வாங்கி பார்த்தீங்களா? அவரே தான் அவர். பழனிசாமி மண்ணு பன்னீர்செல்வம் மக்கு, அவங்க ரெண்டு பேத்துக்கு டயரை நக்கிறது காலில் விழுகிறது தவிர வேற ஒன்றும் தெரியாது. இப்போ இவரும் சேர்ந்து டயரை நக்க போயிருக்காரு. நான் எவ்வளோ நேரம் பேசுறதுன்னு ராஜன்ட்ட கேட்கல, கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா 9:55 முடிச்சிடும். நான் போகிற இடங்கள்லாம் நாங்கள் இப்படி தான் கேட்போம், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பேசுறது பட்டிமன்றம் அப்படின்னு ஒரு ஊரில் கேட்டேன். ஊர் தலைவர் வந்து சொன்னார், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க தம்பி, நாங்கள் காமன் நேரத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டேன் அப்படின்னா. அதுக்கு ஏன்டா என்னை திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தாருன்னு. ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கடுக்கு இருப்பாங்க, நீ பேசிவிட்டு வீட்டுக்கு போ அப்படிங்கிறான். இவருக்கெல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கடுக்கு இருப்பாங்களாம். நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுறதுக்கு நான் என்ன எடப்பாடி பழனிசாமியா இல்லை ஓ பன்னீர் செல்வமா? லட்சம் பேர் கூடியிருக்கிற கூட்டத்தில் கூட கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்று மக்கள் ரசிக்க சிந்திக்க எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த என் தானை தலைவன் டாக்டர் கலைஞரின் கரம் பிடித்து மேடைக்கு வந்தவன் திண்டுக்கல் யோன். அதனால இன்னைக்கு எங்கள் கழகத்தினுடைய தலைவர் எப்படிப்பட்ட கூட்டணியை அமைச்சிருக்கார் பார்த்தீங்களா? உலக அரசியல் இயக்கங்களிலேயே தனது தொண்டர்களை தம்பி என்று அழைத்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த தம்பிகளில் அண்ணாவின் தம்பிகளில் ஒருவராக திகழ்ந்து மிசாவினால் தனது காதுகளை பாதிக்கப்பட்ட தன் காதுகளை பாதிக்கப்பட்ட ஒரு பாதிப்பை பெற்றிருந்தாலும் கடைசி வரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்று வரை உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்காட்டார் என்று எல்லோராலும் பாசத்தோடு அழைக்கப்படுகின்ற அவருடைய அற்புதமான புதல்வன் தான் இன்று வட சென்னையினுடைய வேட்பாளர் என் அருமை சகோதரர் கலாநிதி வீராசான். ஆள் பார்த்தீங்களா எப்படி இருக்காருன்னு பார்க்கறதுக்கு? வேட்பாளர் இப்படி இருக்கணும்யா? அதிமுக ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறாங்க, இந்த இப்படியே இருக்காங்க. ஏன் இப்படி இருக்கான்னா முடிஞ்சுடா ஜோலி, இதோட இவங்களோட சேர்ந்து நம்மளும் உள்ள போக வேண்டியிருக்குமே அப்படிங்கிற மாதிரி முழிக்குது. தேர்தல் அறிக்கையை இன்னைக்கு வாசித்தார் ஓ பன்னீர்செல்வம், அந்த காட்சியை பார்த்தீங்களா டிவியில் காமிச்சாங்க? ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் அறிக்கையை வாசிக்கிறாரு. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அண்ட் கம்பெனி உட்காந்துருக்காங்க. எப்படி வாசித்தாருங்கிறத மட்டும் நான் சொல்லி காட்டுறேன். ஓ பன்னீர்செல்வம், அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்றத்தினுடைய தேர்தல் அறிக்கையை நான் இப்பொழுது படிக்கிறேன். நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க மத்திய அரசு வலியுறுத்தும். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி எப்படி கைதட்டினார் தெரியுமா? ஒரு இரவுக்கு லாயக்கில் சொல்லிட்டு போக வேண்டியதுதான். முதலமைச்சரே இப்படி கைதட்டிக்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் உட்காந்துருக்கிற வைத்தியலிங்க இந்த பிடிங்கிறார். வாசிச்சு என்னையா பிரயோஜனம்? அப்புறம் அங்கேருந்துக்கு நான் கைதட்டுங்கன்னு சொன்ன பிற்பாடு அப்புறம் இப்படி இப்படி இப்படின்னாங்க. இப்படி தேர்தல் அறிக்கையை, செத்து போன தேர்தல் அறிக்கையை படித்து கொண்டிருந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு மத்தியில் 3000 கழகத்தின் சொற்பொழிவாளர்களின் முன்னால் கம்பீரமாக தேர்தல் அறிக்கையை கொடுத்தவர் எங்கள் கழகத்தினுடைய தலைவர். இந்த தேர்தல் அறிக்கையை வாசிக்கும் போது இருந்த துணிச்சலும் கம்பீரமும் நம்பிக்கையும் வேற எந்த தலைவனுக்காவது வருமா? இன்னைக்கு அதிமுகவினுடைய கூட்டணி பார்த்தீங்களா எப்படி சேர்ந்தாங்கன்னு? ஒரு கூட்டம் நடத்தினாங்க பார்த்தீங்களா வண்டலூர் மிருகக்காட்சி சாலை பக்கத்தில். தொடக்க கூட்டமே மிருகக்காட்சி சாலை பக்கத்தில் விளங்குமா? அது மிருகங்கள் வாழக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் கூட்டம், அதுக்கு சிறப்புரை ஆட்டுறதுக்கு யாரு ஐயா வர்றாரு? யாரு? பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அவர் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் குரலி வித்த காட்டு வாங்கி பார்த்துருங்களா? அவரே தான் அவர். தும்பல கட்டம் பெற்ற பெற்ற படையா
அப்ரகா டப்பா குருது மந்திர காளி சுத்தி வந்து எல்லாம் நின்றுவான். ஐயா நம்ம பயங்கரமா என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. 4.5 வருஷம் நரேந்திர மோடி இந்த ஓட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. தேமுதிக கடைசி வரைக்கும் அந்த கூட்டணி அமைக்கிறதுக்கு அவங்க அவ்வளவு கேவலப்பட்டு அந்த கட்சியில கூட்டணி வச்சிருக்க கூடாது. யாரு? விஜயகாந்த். அதே மிருகக்காட்சி சாலை பக்கத்தில் நடந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களுடைய படம்லாம் அப்படியே வரிசையாக மாட்டியிருக்கு. விஜயகாந்தனுடைய படம் மாட்டியிருக்கு. எப்போ? காலையில் 10 மணிக்கு 1:30 மணிக்கு கட்டிட்டேன். ஏன்னா அங்கேருந்து அதெல்லாம் முடியாது. நாங்கள் உத்தரே முருகன் ஆள் அனுப்பிச்சிருக்கான், அது வரட்டும் பார்த்துக்கலாம். படத்தை இப்போ வச்சுக்கிறாதீங்க, படத்தை கீழே எடுத்து போட்டு ஒரு ஆள் வச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த படத்தை துரைமுருகிட்ட போயிருக்காங்களாம் ரெண்டு பேர். ஏதாவது சொன்னாங்கன்னா படத்தை மினே கழித்து போட்டுருவான், அப்படி இல்லாட்டி திருப்பி ஏற்றிடுவான் அப்படின்ட்டு ஒருத்தன் படத்தை வச்சுக்கிட்டே இருக்கான். 3 மணிக்கு திருப்பி ஏற்றியாச்சு. ஏன்னா துரைமுருகன், கடை உங்கள் அடைக்கப்பட்டு விட்டன, உங்களுக்கு இடமில்லை, எங்கள் கழகத்தினுடைய தலைவர் வந்தால் அந்த முடிவை அறிவிப்பார்னு சொல்லிட்டு போகியா அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் படத்தை கொண்டு வந்து மேலே வச்சாங்க. திருப்பி 6 மணிக்கு பேச்சுவார்த்தை தொடர்கிறது. எங்கே தொடர்றது? திருப்பி கழட்டி படத்தில் போட்டாச்சு. இப்போ எங்கே வைக்கிறேன்னு தெரியாமல் கேப்டன் படத்தை எங்கன்னா ஒட்டுறதுன்னு தெரியாமல் இன்னும் முடிச்சுக்கிட்டு இருக்கு. 4 தொகுதிகளை வாங்கிவிட்டு பாவமாக இருக்கு. கூட்டணி சேர்றதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி தேமுதிகவினுடைய பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசுகிறாங்க, 37 MPக்கள் தண்டமாக இந்த அதிமுக எம்பிகள் டெல்லியில் இருந்தார்கள், அந்த கட்சியுடன் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம். தண்டம். யார்? 37 MP. உண்மைதான், 37 MP தண்டம் தான். அதிமுகவுக்கு போய் எந்த விதமான செயலையும் அவர்கள் செய்யவில்லைன்னு நாங்கள் சொல்ல, உன் கூட கூட்டணி வச்சிருக்கிற பிரேமலதா விஜயகாந்த் சொன்னான் அவங்க கட்சி தலைவர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருவா ஆனால் பேச மாட்டார். அதை கேட்டுக்கிட்டு வந்த கணக்கில் சேர்த்துருக்கேன் கொடுப்பான். உண்மையிலே விஜயகாந்த் ஐயாவை பார்க்க பாவமாக இருக்கும். என் தலைவன் இறந்த போன போது அந்த அமெரிக்காவில் சின்ன குழந்தை போல் அழுத அந்த அற்புதமான ஒரு நண்பரை நான் உண்மையிலே நேசிக்கிறேன். நல்ல மனுஷன். பாவம், கழுத தேஞ்சு கட்டரும்பாயில், கழுத தேஞ்சு கட்டரும்பாயில் கவுத்து போட்ட கரப்பாம்பூச்சி ஆகிப்போச்சு. கவுத்து போட்ட கரப்பாம்பூச்சி அதுக்கு தானாக திரும்ப தெரியாது, நம்ம தான் திருப்பி விடணும். திருப்பி உள்ளனா காலை உதறி 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 ஒவ்வொரு காலாக இழந்து செத்து போயிடும். இன்றைக்கி தேமுதிகங்கிற கட்சியை அழித்ததே அதிமுக தான். அந்த கட்சியோடு இன்றைக்கி கூட்டணி வச்சுருக்காங்க. விஜயகாந்த் அந்த கூட்டணி பேச்சு நடக்கிறப்ப அவரை டிவியில் காமிச்சாங்க, பார்த்தீங்களா? அவங்க மனைவி பேசிகிட்டு இருக்காங்க, 4 தொகுதிகள் பெற்றிருக்கிறீர்களே, உங்களுக்கு திருப்தியா, உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு ஒரு பத்திரிகைக்காரர் கேட்குறாரு. அந்த அம்மா என்னமோ சொல்ல வருது. அதுக்குள்ளே இபிஎஸ்ஸும் ஓபிஎஸ்ஸும் அதான் கையெழுத்து போட்டாங்களே, அதுக்குள்ளப்ப உள்ளதும் போச்சுடா நல்ல கண்ணன் ஆயிரப்போது நீ வேற அதான் கையெழுத்து போட்டாங்கல்ல. அப்போ பிரேமலதா சொல்கிறாங்க, அது எங்களுக்கு திருப்தி தான், அதனால தான் கையெழுத்து போட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜயகாந்த் இப்படியே பார்க்குறாரு, ஏன்டி இப்படி அநியாயம் பண்ற அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு எனக்கு. என்ன இப்படி உட்கார வச்சுக்கிட்டு இந்த அக்கிரமம்லாம் நடக்குது, இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய தண்ட கர்மமா போனேன். வேதனை. சுகமில்லாத ஒரு மனிதனை கொண்டு வந்து அவரை ஒரு நாற்காலியில் அமர வைத்து பணம் பண்ணுகிற வேலையை செய்து கொண்டிருக்க ஒரு கேவலமான ஒரு இயக்கத்தோடு இன்னைக்கு அதிமுக கூட்டணி வச்சிருக்கு. விஜயகாந்தோட நிலைமையை பார்க்கும்போது பாவமா இருக்கு. இந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நாம் பிரிஞ்ச நிம்மதியாகுமடி. அடுத்த வரி தான் டாப். நிறுநல நாலு பக்கம் நான் திரும்பி பார்த்தாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனையாக. அடுத்த வரி தான் சூப்பர். வச்சதி போ காணாம நானே தேடுறேன்,
நடியில சூடேத்தி நானே வாடுறே, ஆலையிட்ட செங்கரும்பா ஆட்டுகிறே மனச, யார விட்டு தூது சொல்லி நான் அழுவே உங்கிட்ட, கண்டது கண்ணாச்சு காரணம் கண்ணாச்சு, காத்திருந்து வாடா படுத்தன் காடா கருப்பா. இதுக்கு பக்கத்துல டிடிவி தினகரன், ஆமா மூக்க அவர் வேற, நாங்க தான் 40 தொகுதியும் ஜெயிப்போம். அவர் சொல்றாரு 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறாவிட்டாலும் எடப்பாடி பழனிசாமியை வீட்டுக்கு அனுப்புவதுதான் என்னுடைய குறிக்கோள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த வண்டலூர் மிருகக்காட்சி சாலைக்கு கூட்டம் நடத்தின பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ், என்ன பிரச்சனை? நான் என் தாயை திருமணம் செய்து அவருடனாவது படுப்பேனே ஒழிய திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைக்க மாட்டேன். கேட்கறதுக்கு அருவறுப்பாரு. இந்த வார்த்தைகளை எந்த அரசியல் தலைவரும் மேடையில் கூட பேச மாட்டாங்க. பேசிவிட்டு இன்று கேவலம் கட்ட அதிமுகவோடு கூட்டணி. அதே மாதிரி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எப்படி பேசினார் நீங்க பாத்தீங்க, எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் தெரியாதோ, அப்புறம் ஒரு மண்ணு களிமண் ஓ பன்னீர்செல்வத்துக்கு பொருளாதாரம் என்ன தெரியும், மக்கு பழனிசாமி மண்ணு பன்னீர்செல்வம் மக்கு, அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் டயரை நக்கிறது காலில் விழுகிறது தவிர வேற ஒன்றும் தெரியாது. இப்போ இவரும் சேர்ந்து டயரை நக்க போயிருக்காரு, இதுக்கு மேலே வேற கூட்டணி வச்சிருக்கேன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? நாளைக்கு என் மகன் அன்புமணி ராமதாஸ் நாங்கள் ஏன் கூட்டணி வைத்தோம் என்று விளக்கம் தருவார். விளக்கம் எப்படி கொடுத்தார் பார்த்தீங்களா, பத்திரிகையாளர் சந்திப்பு. ஐயோ ஐயோ, ஒரு 4 பத்திரிகையாளருடைய கேள்விக்கு கூட அவர்களால் பதில் சொல்ல முடியல. ஒரு பத்திரிகையாளர் கேட்கணும், எடப்பாடி பழனிசாமி இஸ் கரப்ட் ஆர் நாட், அவர் ஊழல் குற்றவாளியா இல்லையா சொல்லு, எஸ் அல்லது நோ. மாட்டிக்கிட்டாரா ஐயா? மிகச்சிறந்த கேள்வி, அருமையான கேள்வி, ரொம்ப அற்புதமான கேள்வி. இந்த மாதிரி கேள்வி யாராலும் கேட்க முடியாது. எப்படி நீங்க இவ்வளவு அருமையா கேட்டீங்க அப்படின்னா, அவர் வாத்தியாருக பயிர்கள்ட்ட இப்படித்தான் மாத்தி ஏமாத்துவாங்க. சில வாத்தியாருக படிக்காத வாத்தியாருக, ஆஸ்திரேலியாவில் எந்த பயிர் சார் அதிகமா விளையுது வாத்தியாருக்கு தெரியல. அருமையா கேட்ட தம்பி, நல்ல கேள்வி. உன்னைய மாதிரி யாராலும் இப்படி கேள்வியே ரொம்ப நன்றி சார். உட்காந்துட்டான் வாத்தியார் பதிலே சொல்லல, இப்படி தான் ஓட்டினார். அன்னைக்கு நடந்த கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் ராமதாஸ் மேடையில் நரேந்திர மோடி கிட்ட 10 கோரிக்கை அப்படியே வாசித்தார். வாசித்தாரா இல்லையா? மேகதாது அணை கட்டுவதை நிறுத்த வேண்டும், நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும், விவசாயிகளுடைய கடன்களை ரத்து செய்ய வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், நியூட்ரினோ மற்றும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நிறுத்த வேண்டும் சொன்னார் நரேந்திர மோடி. எழுந்திரிச்சு அதுக்கு பதில் சொல்லியிருக்கணும்ல, ஒன்றுக்காவது பதில் சொன்னாரா? அதுதான் வாய் வாயிலே ரவை வாங்கி உப்புமாக்குன்றவர். யாராவது ஒருத்தன் சொல்லியிருப்பான்ல, இது பூரா கேட்குறாருயா, 7 தொகுதி வாங்கினவர் மிகப்பெரிய கட்சிக்காரரு, அவர் உங்கள்கிட்ட தான் சொல்கிறாரு இந்த கோரிக்கையெல்லாம், அதுக்கு பதில் சொல்லுங்கன்னதுக்கு நரேந்திர மோடி விவரமாக பதிலே சொல்லாமல் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எம்ஜிஆர் பெயர் வைக்கப்படும். ஏன் அதையா கேட்டார் அந்த ஆள்? 10 கோரிக்கையை ராமதாஸ் கேட்குறாரு, இவர் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எம்ஜிஆர் பேர் வைக்கப்படும்ட்டு வச்சுவிட்டு உக்காண்டார். இது எப்படி இருக்குன்னா, வடிவேல் ஒரு படத்துக்கு ஒரு படத்தில் எண்ணெய் வாங்க போவார் பார்த்துருக்கீங்களா, கடையில் எண்ணெய் வாங்க போவார். வாங்கினே வேணே என்ன என்ன வாங்க வந்தீங்களா? ஆமாம், என்ன என்ன வேணும்? கடலெண்ணெயா நல்லெண்ணெயா? ஆ கடலெண்ணெய் தான். கடலெண்ணெய் எவ்வளோ வேணும்? 1 லிட்ரு அப்படியா? 1 லிட்ரு எவ்வளோ தம்பி கடலெண்ணெய்? ஆ 340 ரூபா அப்படியா? 340 ரூபாயா 1 லிட்ரு கடலெண்ணெய் ஒன்று அப்படின்னு கடலெண்ணெய் ஊற்றிட்டு இருக்கேன். கூப்பிட்டு நல்ல எண்ணெயா ஊற்று அப்படின்ற. என்னடா கேட்குற? அதானே கடலெண்ணெய் தான் கேட்டேன். கடலெண்ணெய் தான்டா ஊற்றிக்கிட்டு இருக்கேன், அதைத்தான் நல்ல எண்ணெயாக ஊற்று அப்படின்னு மோதல்ன்னு வர்றேன். அண்ணே உனக்கு என்ன எண்ணெய் வேணும்? கடலெண்ணெயா நல்ல எண்ணெயா? கடலெண்ணெய் எவ்வளோ எண்ணெய் வேணும்? 1 லிட்ரு அதான்டா ஊற்றிக்கிட்டு இருக்கேன், அதைத்தான் நல்ல எண்ணெயாக ஊற்றுப்பேன். ஐயோ 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 ஐயோ,
நான்கரை ஆண்டுகள் கருப்பட்டி பாவு என்ற லேகியத்தை விட்ட நரேந்திர மோடியை இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்தி மக்களாட்சியின் மீது நம்பிக்கை உள்ள ராகுல் காந்தியை பிரதமராக்கி கொள்ளையடித்து கொண்டிருக்கும் இபிஎஸ் ஓபிஎஸ்ஐ சிறைச்சாலைக்கு அனுப்பி எங்கள் தளபதியை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக்க உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து எங்கள் அருமை சகோதரர் டாக்டர் கலாநிதியை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வையுங்கள். அடுத்த முறை அவரை சந்திக்கும் போது பாராளுமன்ற உறுப்பினராக சந்தித்து அந்த வெற்றி விழா இதே அரங்கத்தில் என் சகோதரன் தாயகம் கவி பி கே சேகர்பாபு அவர்களுடைய தலைமையில் நடைபெறும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.